மொழியும் மதமும் சமுதாயத்தின் மணிமுடியாய் அலங்கரித்துக் கொண்டிருந்த அந்த நாளில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்ற போர் மேடைகள் ஓயாது உருவாகிக் கொண்டிருந்தன. அந்த போர் மேடையில் புதைக்கப்பட்ட மனிதர்களின் சோக வரலாற்றை நாம் படித்து முடிக்கும் முன்னே மீண்டும் ஜாதியும் மதமும் தர்பார் நடத்த தொடங்கிவிட்டன. அதனால் நசுக்கப்பட்ட சமுதாயம் எரிமலையாய் பொங்கி எழுந்தபோது பூத்ததுதான் இந்த ஜாதி பூக்கள். அவங்க செஞ்ச முடிவுக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு நல்ல நியாயத்தை எதிர்பார்க்கிறோம். நீங்க சொன்ன குற்றச்சாட்டை நான் ஏத்துக்கிறேன். அதே போல நான் கொடுக்கிற தண்டனையை நீங்களும் ஏத்துக்குவீங்கன்னு நினைக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் சட்டங்கள் சாகக்கூடாது. உன் மக விஷயத்துல நான் நீ ஏ இந்த ஊரே அந்த ஆண்டவனை நொந்துக்கிறது தவிர வேற வழியே இல்லை. அதனால நம்ம பரம்பரை வழக்கப்படி விஷம் கொடுக்கறதா முடிவு காப்பாத்துங்க. நானும் என் மகளும் இந்த ஊரை விட்டு போயிடும். எந்த ஊருக்கு போனாலும் நீங்க எங்க சொந்தக்காரங்க தானே. தவறுக்கு தண்டனை தரதுனாலதான் இந்த ஊர் பெருமையோடு இருக்கு. கிராம வழக்கப்படி தண்டனை நடந்தே தீரும். இந்த ஊர்ல எனக்கு பரிஞ்சு பேச யாருமே இல்லையா? உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். இந்த வயசானவனுக்கு மடிப்பிச்ச கொடுங்க. ஐயா நீங்களாவது சொல்லுங்க, இந்த சின்ன வயசுல என் மகளுக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை தரது தர்மமா? ஐயா என் கண்ணீரால உங்க கால குழப்பாட்டு கருணை காட்டுங்க. என் மகளை காப்பாத்துங்க ஐயா, காப்பாத்துமா. எங்களுக்கு இதயம் இருக்கு, அதே நேரத்துல இந்த ஊருக்கு ஒரு கௌரவம் இருக்கு. கௌரவம் கட்டுப்பாடு இதயம் இருக்குங்கிறீங்க, ஆனா நடைமுறையில அதர்மம் தான் இருக்கு. உன் மக தவறுக்கு நியாயம் சொல்றேன். இந்த ஊர் தர்மம் தவறிட்டா யாரு நியாயம் சொல்றது? ஆக தண்டனை தண்டனை தான். என்னடா அது, மூஞ்சியெல்லாம் ரத்த காயமா இருக்கு, எங்கேயாவது விழுந்துட்டியா? அதெல்லாம் ஒண்ணு ஏண்டா மறைக்கிற? யாரோ உன்னை நல்லா அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன விஷயம்? வர்ற வழியில ஆத்துல முகத்தை கழுவிட்டு இருந்தேன். சலங்க சத்தம் கேட்டு திரும்ப ஒரு மாட்டு வண்டி, அதுல அழகான ஒரு பொண்ணு. வண்டி நிறுத்துற. இதாண்டா நடந்தது, அதுக்கு தான். சரி வா, இப்படி உட்கார்ந்து பேசுவோம். Thank you.
நீ சொன்னத விளையாட்டா நினைச்சேன், ஆனா அதுல பெரிய விஷயமே இருக்கு. அடி வாங்கத சொல்றியா? அத நீ கேவலம் நினைக்கிறியா? கேவலம்னு நினைக்கிற அளவுக்கு நாம என்ன உயர்ந்தவங்களா இல்லையே? அப்படின்னா நீ பார்த்தது தலைவருக்கு எப்படி பட்டிச்சோ, அதனால நம்ம குடிசைகளுக்கு என்ன நடக்குமோன்னு பயப்படுறியா? பாடா, அரண்டவன் கண்ணுக்கு தான் ரெண்டு தரலாம் பேயின்னு சொல்லுவான். அரண்டவங்க தான் இந்த சமூகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அதை மறந்துடா. பைரவா, பயந்து வாழறதை விட துணிஞ்சு சாகலாண்டா. டேய் அப்பு, வார்த்தைகளை பல கோணத்துல பேசலாம், ஆனா வரமுறைய ஒரே கோணத்துல தான் பார்க்கணும். சரி சரி, அதை விடு. நீ எப்படி இருக்க? கடவுள் புண்ணியத்துல கை காலெல்லாம் நல்லா இருக்குப்பா. அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவா? பழக்கம் போல இருக்காரு. மாடா உடைச்சி மம்புட்டியா தேஞ்சி மகனை நல்லபடியா படிக்க வச்சு பார்க்கணும்னு காத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம முத்து வடகநாதன் கைலாசம் போனதுக்கு அப்புறம் பட்டணத்துல படிச்சுட்டு இருந்த அவர் மகன் தம்பிதுரை தான் அந்த ஊருக்கு தலைவரா? ஆமா, தம்பிதுரை தான். ஊரே மாறி போச்சு இல்ல? ஆமா, ஊர் தான் மாறி போச்சு. அப்போ நம்ம ஊர் பழக்கம் இன்னும் மாறல. போனதும் திரும்பி வந்துட்டியே, என்ன ஒரு 10-20 தேருமா? யாரு வந்திருக்கா பாத்தியா? யாரு? தங்கமணியா? என்னடா இது மூஞ்சி எல்லாம்? வைதவா, என்னப்பா நடந்துச்சு? மாமா வந்து பண்ணலப்பா, வர வழியில தடிக்கு விழுந்துட்டேன். ஏண்டா பார்த்து வரக்கூடாதா? எதுலையுமே ஒரு முன் யோசனையே கிடையாதடா உனக்கு. வரும்போதே ரத்தக்காயத்தோட தான் வரணுமா? ஏண்டா மாப்பிள, இவ எப்ப வரா? அவன் அப்பவே வந்துட்டான். வழியில ஒரு விருந்து வகையா போட்டிருக்காங்க, நல்லா சாப்பிட்டுருக்கா மாமா. என்ன கிண்டல்? சரி விடுடா, உன்ன அவன் கிண்டல் பண்ணாம வேற யாரா கிண்டல் பண்ணுவா? அப்படி சொல்லு மாமோ. சரி வாங்க, போய் சாப்பிட்டுக்கிட்டே பேசும். வாங்க டவுன் காரர், நிஜமாவே சாப்பிடும். ஏய் என்னடா பெரிய சிந்தனை சிற்பி, ஜெயிலுக்கு வந்து பெரிய பெரிய தலைவர்கள் உள்ள கதை எழுதுவாங்களே, அது மாதிரி ஏதாவது? அந்த நினைப்பெல்லாம் உனக்கு வராது. எவங்கிட்டடா ஓச்சி பீடி கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருப்ப. கலப்படுறா, வாட வந்த பிறகு போட்டா போகுது. அவன் தலையிலையா போயிட்டா? கோபாலா, உங்களுக்கு ஒரு புண்ணி, உங்க ரெண்டு பேருக்கும் விடுதலை. அந்த ஜெயிலரியா வீடுக்கு போய் சொல்லிட்டு போறப்படுங்க. விடுதலைன்னு எந்த தலைவர் சொல்லி? அடே என்னையா அது, முன்னெச்சரிக்கை எதுவும் சொல்லாம திடீர்னு விடுதலைங்கிறீங்க? இப்படி திருத்துப்புன்னு சொன்னா நாங்க எங்க போறது? நீ சொல்லிவிட்ட சாதாரணமா விடுதலைன்னு வெளியில போய் பார்த்தா தானையா தெரியும்? இங்கேயாவது ஜெயில யார் யாரு என்னென்ன செய்யறாங்கன்னு தயப்படி தெரியும். வெளியில எவன் என்னென்ன செய்வான்னு தெரியாதே. பாவம், உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. விடுதலை ஆகிறத பத்தி ஒண்ணு இல்ல, வெளியில அதே கட்சி தான் ஆளுதா இல்ல கவுத்தானா அதெல்லாம் எனக்கு தெரியாது. அது சரி, உங்களுக்கு எப்படி தெரியும்? பாவம், நீங்களும் எங்களோட இருக்கீங்க. நாம வர்றதுக்கு முன்னாடி அவருங்க இருக்காருல்ல? ஆனா ஒண்ணு, வெளியில ஒரே குழப்பமா இருக்கிறதா இருக்கு. இந்த நேரத்திலயா எங்களை வெளியில அனுப்புறீங்க? இந்த பாவம் உங்களை சும்மா விடுமா? என்ன பண்றது, இன்னையோட உங்களுக்கு தேதி முடிஞ்சு போகுது. தேதி எக்ஸ்டன் பண்ணக்கூடாது? எக்ஸ்டனா? இது என்ன ஜெயில் நினைச்சீங்களா? வில்லு வச்சு நடத்த நினைச்சீங்களா? துணிமணியில தர மாட்டீங்களா? குடுப்பாங்களா? சுட்டு குடுப்பாங்களா? போட முடிய போனா, இனிமே நீ அள்ளி போடு. போட. எங்க இந்த ஜாதி கலவரம் 12 பேர் கொலைன்னு பேப்பர்ல போட்டிருக்கேன், எதனால? ஊர்க்கரைய பேசிக்கிட்டு அவனையும் இவனையும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா இப்படிதான். இந்த மாதிரி ஆளுங்க ஒழிஞ்சாதான் உலகம் உருப்படும். டீ போடுங்க. பையன் நல்லா வாட சட்டமா இருக்கானே, யாரு தெரியல? நம்ம முனியம் அவன். நீங்க வேற எதுவும் சாப்பிடுறீங்களா? வந்துருமா?
அண்ணே, வண்டியை பத்திரமா ஓட்டிட்டு போயிட்டு. பெரியாம சில தப்புகளை பண்ணிடலாம்,
அதுக்காக அதுக்காக நம்ம ஊர் வழக்கத்தை மாத்த சொல்றீங்களா? எனக்கு பின்னால வர்றவங்க வேணும்னா இந்த ஊர் வழக்கத்தை மாத்தட்டும், புதுமை செய்யட்டும். ஆனா நான் தடம் புரண்டவனா நடந்து என் பரம்பரை சரித்திரத்துல ஒரு கரம்புள்ளி வைக்க மாட்டேன். நீங்க புறப்படலாம். இவன்லாம் ஏயா மனுஷன் உயிரோட இருக்கணும். இவனால அந்த பொண்ணு செத்து போச்சு. இவனுக்காக உயிரை விட்ட அந்த பொண்ணுக்காக முதல்ல இவன்லயே செத்து தொலைஞ்சிருக்கணும். மானகீனம் கட்ட பய. அண்ணா, ஊர்ல பல மாதிரி பேசிக்கிறாங்க. நம்மளை பத்தி தான் அண்ணா. மோர்ல உப்பு அதிகமாவே இருக்கு. யாரோ சொல்லி வச்சாங்கன்னு காட்டு மிராண்டி தனமா ஒரு உயிரை சாகடிக்கிறது நியாயம் இல்லடா. இப்படியே போல நாளைக்கு நமக்கும் அந்த நிலைமை வரலாம். டேய், நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? சமையல்காரனுக்கு நெருப்பு தெரியாதுன்னு சொல்ற மாதிரி இருக்கு. டேய், எதுக்கு எடுத்தாலும் ஒரு பதில சொல்லிக்கிட்டு இருந்தா நீயும் உருப்பிட மாட்டேன், இந்த ஊரும் உருப்பிடாது. இவன்லாம் ஏயா மனுஷன் உயிரோட இருக்கணும். இவனால அந்த பொண்ணு செத்து போச்சு. இவனுக்காக உயிரை விட்ட அந்த பொண்ணுக்காக முதல்ல இவன்லயே செத்து தொலைஞ்சிருக்கணும். மானகீனம் கட்ட பய. என்ன சிகரெட்டு உள்ள போயிடுற மாதிரியா? ஒரு வாரத்துக்காக வெளியே இருப்போம். தண்ணி வேண்டாம், வாங்க. பேப்பர் இருக்கா? கடைக்காரர் உள்ள போனே செஞ்சா நம்ம தான் உள்ள போகணும். என்ன விலை? 60 காசு. ரொம்ப விலை ஏறி போச்சு. ஒரு பேப்பர் கூட நாட்டு நடப்பே தெரியல. படிப்போம். எதுக்கு? நாங்க விலைக்கு வாங்கல, பார்த்துட்டு கொடுத்துறோம். அப்படித்தான். பட்ட பகலில் பங்களா கொள்ளை. ஓடும் பெண்ணிடம் ஓடி ஓடி கொள்ளை. வைர நகை அபேஸ். என்னடா ஒவ்வொன்னையும் படிச்சுட்டு என்ன உத்து உத்து பாக்குற? நானும் உன்னோட ஜெயில இருந்தோம் தானே. ஆமா, எந்த கோஷ்டி இப்படி ஒர்க் பண்ணுது? இது ரொம்ப தப்பு. சரியில்லைன்னு இப்படி திருட்டு தொழில் பெருகிட்டே போனா ஜெயில் கம்பிய புடுங்கி பீச் இருந்தே நட்டுட்டு போக வேண்டியது. அப்போ ஜெயில் விரிவடையும். இங்கு பாத்தியா, காணவில்லை. என்னத்தி முருகத்தின் பேப்பரை தீங்க வர்றிய. பொய்யாமொழி என்ற ஊமை பையன் சுமார் 20 வருஷமாக காணவில்லை. காணாமல் போகும்போது அவனுக்கு 7 வயது இருக்கும். ஏராளமான சொத்தும் பணத்தோடு உள்ள பாட்டி படுத்த படுக்கையாக படுத்திருக்கிறாள். கீழ்கண்ட ஊர் பெயரை அவனிடம் சொன்னால் அடையாளம் தெரியும். அன்புள்ள பாட்டி சீதாலட்சுமி, அலிவலம் கிராமம், தஞ்சை ஜில்லா. தஞ்சை. காணாம போனவன் ஊமையா? உழைக்கிறதுக்கு ஆண்டவன் எப்பாவது ஒரு தடவை அந்த மாதிரி சந்தர்ப்பத்தை கொடுப்பான். அப்ப இன்னைக்கே அந்த அட்ரஸ்ல பூந்துருவான். பூந்துருவோம். சரி, ஊமையா நடிக்கிறது யாரு? நான் தான். ஏன் நடிடா? அப்ப அப்ப மாத்து மாறி என்ன பாரு, குட்டி நாய் குறைக்கிற மாதிரி. நீ ஒண்ணு நடிக்க வேண்டாம், நான் நடிக்கிறேன் பார். சரி, நான் ஊமையா நடிக்கிறேன் பார். எப்படி பட்டணம் போனதுல இருந்து இந்த பட்டிக்காட்டு பழக்க வழக்கங்கள் எல்லாம் மறந்து போச்சுடா. ஏண்டா, அங்கெல்லாம் குளங்கொத்தமே இல்லையா? இருக்குடா. எவ்வளவோ பேரு, எவ்வளவோ வேலை. இத பத்தியெல்லாம் நினைக்க எங்கடா டைம்? அப்படியா? இங்கதான்டா இதெல்லாம். காசு உள்ளவனுக்கு ஒரு நியாயம், வசதி உள்ளவனுக்கு அதிகாரம், ஜனபலம் உள்ளவனுக்கு நிர்வாகம். அப்படி அமைஞ்சு போச்சுடா. என்னடா அங்க கூட்டம்? டேய், வாடா போய் பார்ப்போம். இந்த மாதிரி ஆளுங்க செத்தாதான்டா இந்த ஊர் உருப்பிடும். ஏண்டா தடிவாளம் பண்ணிட்டீங்க? கண்டல்ல வந்துருங்க. போனோம் போனோம். ஏடா போனோம் போனோம். ஏடா பாக்குற? Thank you.
கூப்பிடுவாச்சாரு. என்னடா ஒண்ணுமே பேசாம வர்ற? பேச வேண்டியது நிறைய இருக்குடா, ஆனா அதை எப்படி ஆரம்பிக்கிறது தான் பாக்குறேன். நீ எதை வேணும்னாலும் பேசு, ஆனா ஊரை பத்தி பேசாத. சரி, இந்த ஊர்ல யாரு தப்பு செஞ்சாலும் தண்டனை நிச்சயமா? ஆமாடா. யாரா இருந்தாலும்? யாரா இருந்தா என்னடா, மண்ணு பிறந்தனால இது மறந்து போன விஷயம். அப்போ இந்த ஊர் தலைவர் வீட்டுல தப்பு நடந்தா யாராவது கழுத்தை வெட்டிட்டு சோறு சாப்பிடுவாங்க. சாப்பிட வச்சு பாக்கலாமா? என்னடா சொல்ற? அதை இப்ப சொன்னா உனக்கு புரியாது, நேரம் வரும்போது சொல்றேன். இப்போ இதுக்கெல்லாம் முடிவு கட்டணும்னா இந்த தலைவரோட தங்கச்சியை நான் காதலிக்கணும், பஞ்சாயத்தை கூட்டணும், இந்த ஊர் பார்க்கணும். வெளிச்சம் இல்லாமல் இருக்கின்ற ஊமை மனிதர்களின் வேதனை உணர்வுகளால் அவன் சூடுபட வேண்டும். அதற்கு சுடுகாடுதான் எனக்கு பரிசு என்றால் அதை நாளைய உலகின் அடையாள சின்னமாக நான் வாங்கியே தீர வேண்டும். ஆமா, வாங்கியே தீர வேண்டும். அந்த பொண்ணு வந்துச்சு எதுக்காக தெரியுமா? பாத்தியா, மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிய. என்னடா சொல்றேன்? நிறுத்த சொல்றேன். இனி அந்த பொண்ணை நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னால மறக்கவே முடியும். அதுக்கு கடிவாளம் இல்லாத குதிரை மேல பயணம் போறீங்கறியா? என் ஆத்மா பாடுற பாடல் அவ காதல மட்டும் விழுந்தா போதும், அத அவ புரிஞ்சுக்குவா. அதோ பாரு, என் நிழலா வந்துட்டு. ஏய், நினைவுகளை ஆரம்பத்திலேயே நிறுத்தலைன்னா நிம்மதி கடைசி வரைக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணை நினைக்கிறது தப்புங்கிறியா? நினைக்கிறது தப்புன்னு சொல்லல, தரம் பார்த்து நினைக்கணும்னு சொல்றேன். ஆசைக்கு தரம் பார்த்தா வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆற்றாம வரும்போதுதான் மனிதனுக்கு ஞானோபதேசமே வரும். நீங்க பேப்பர்ல விளம்பரம் கொடுத்தீங்க, என்ன வந்தீங்க? இருந்தா வந்திருக்க மாட்டானாமா? நீங்க கவலைப்படாதீங்க, வந்துருவோம். வந்து சேர்ந்துட்டி அப்பா, இவ்வளவு நாடு எங்கப்பா இருந்த? என்னப்பா சொல்றான்? வீடு எனக்கு வெள்ளை அடிச்சுக்கிட்டு இருந்தானோ? கொடுத்த விளம்பரத்தை பார்த்துட்டு சரியா வந்து சேர்ந்துட்டீங்களே? நான் தாங்க. நீங்க கொடுத்த விளம்பரத்தை இவருக்கு படிக்க தெரியல, நான் தான் படிச்சு கூட்டிட்டு வந்தேன். நான் சொல்லல, வள்ளி வைக்க என் பேர மந்திடுவாங்க. என்னப்பா சொல்றான்? எப்ப கொள்ளி வைக்கன்னு கேட்கறாச்சு. பாத்துக்க, நான் உயிரோட இருக்கும் போது கொள்ளி வைக்காதுக்கு அப்புறம் வை. அப்படியே செஞ்சிடறோம். பண்ணையாராவது மண்ணாங்கட்டியாவது, உழைக்கிற மனுஷன் எல்லாம் ஒண்ணுதான்டா. Thank you.
எல்லா வேலையெல்லாம் செய்யறியா? செய்யறேன்னு செய்யறப்போ என்னம்மா இதெல்லாம் வரும்போது அந்த டீ கடையில வாங்கிட்டு வந்தப்போ சாப்பிடு சாப்பிடுறா. அப்புறம் இன்னொரு விஷயம் தெரியுமா? என்னமாமா? நாளைக்கு நம்ம தலைவர் தங்கச்சி ராணிக்கு பிறந்த நாள். நடக்க சொல்ல வழி தவறுனா வாழ்றது கஷ்டம். சரிங்க ஐயம்மா, இனிமே இப்படி நடக்காது. இப்படி எல்லாம் நடக்காம நான் நானே அழாம இருக்கேன், வீட்டையே அழகும். நகத்துல அழுக்கு ஒட்டாம வளர்த்த உடனே என் கண்ணதிரிலேயே நாய் அடிக்கிற மாதிரி அடிச்சானே. அதை பார்த்த போது என் நெஞ்சே துடிச்சு போச்சுடா, துடிச்சு போச்சு. மாமா விடுங்க, இவன் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படியே நம்ம சொல் பேச்சு கேட்காம நடந்தா நாம இவனை உயிரோட பார்க்க முடியாது. பேசாம பட்டணத்துக்கு அனுப்பிவிங்க மாமா. ஆமா, அங்க மட்டும் போய் இவன் என்னத்தடா பண்ண போறான்? படியை விட்டு இறங்கினதும் காடு வந்தாச்சான்னு கேட்ட சீதை மாதிரிடா என் மகன். அது சீதை, அவ அப்படிதான் கேட்பா. இவன் உன் மகன்,
பட்டணத்துல படிச்ச எங்க போனாலும் பொழைச்சுக்குவான். எங்கப்பா பொழைக்க போறான்? அவனும் படிச்ச முட்டாள், நானும் அவனை படிக்க வச்ச முட்டாள். தலைகளுக்கு எப்படியோ அப்படி இருக்கு. உடனே முடிவு பண்ண ஏண்டா பூண்டு கொட்டின? என்ன காரணா? யாரு? பாட்டியா? உடம்பு சரியில்லையா? ஊருக்கு போகணுமா? சரி சரி, இந்த பணம் இந்த போயிட்டு வா. எங்க போயிட்டு வர? சேரிக்கு. அது எனக்கு தெரியும். எதுக்காக அங்க போனேன்? அண்ணா, கேட்ட கேள்விக்கு பதில். நம்ம கிட்ட கை கட்டி வேலை செய்யற கூலிக்கார வீட்டுல உனக்கு என்ன வேலை? நம்ம குடும்ப கௌரவத்துக்கு களங்கம் வந்துருமோன்னு பயந்தேன். அதை கண்டிக்க போயிருந்தேன். ஏன்? அது என்னால செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டியா? அண்ணா, நீங்க வச்ச காலடியில கால் வச்சு நடந்தவன், நீங்க வச்ச சோத்த நான் தின்னு வளர்ந்தவன். அப்படிப்பட்ட என்ன நீங்களே? அதுக்காக நான் உன்னை எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்றியா? பசுமாடு முட்டா, கண்ணுக்குட்டி எங்கன்னா போகும்? சரி சரி, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இத பாருமா. வயச பொண்ணு போக கூடாத இடத்துக்கு போறான், ஊர் பல மாதிரி தான் பேசும். அதை கேட்டுக்கிட்டு என்னால எப்படிமா சும்மா இருக்க முடியும்? அண்ணா, நான் உன் தங்கச்சி தானே. இடம் மாறினாலும் நேரம் மாறாதவன். எனக்கு தெரியாத என் தங்கச்சியை பத்தி இந்த திருவிழா முடிஞ்ச உடனே உனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். உனக்கு சம்மதம் தானே? அப்பா, நல்ல தமிழ் பேசி ரெண்டு மூணு நாள் ஆச்சு. எதுக்கு எடுத்தாலும் பெப்ப பெப்பேன்னு பேசி வாயே ஒரு பக்கம் கோழி போச்சு. வந்தமா பேசினமா முடிச்சமான் இருக்கா? இந்த கிழவி ஒரே இழுவே நிற்கிறாளே. என்ன என்ன பண்ண சொல்ற? கிழவிய தங்க புடிச்சு ஒரே அமுக்க அமுக்க சொல்றியா? உமாவும் பாட்டியும் போட்ட நகைகளை பாத்தியா? இன்னும் நீ திருந்தவே இல்லடா. என்ன, எங்க அம்மாவும் பாட்டியும் இவ்வளவு நகை போட்டிருந்தா நான் எதுக்குடா ஜெயிலுக்கு வர்றேன்? எனக்கு என்னமோ கிடைக்கிறத சுருட்டிக்கிட்டு சட்டு புட்டு இங்க இருந்து போயிட வேண்டியதான். சிச்சி, அகப்பட்டதை அடிச்சுட்டு உடனே போயிடக் கூடாது. கிழவி பொன் முட்டையிடுற பாத்து இருந்து எல்லாத்தையும் மொத்தமா தட்டிட்டு போடுவோம். மீனாட்சி பாட்டி பேர காணாம போனவன் உண்மையாவே ஊமையா இல்ல ஊமை மாதிரி நடிக்கிறானா? என்ன பாட்டி ஒரு நல்லா இருக்குங்கிறியா? என்ன இவர் இந்த ஊருங்கிறான் பம்பா போச்சு. இனி இவன் வேற தொல்லை கொடுப்பான் போல் இருக்கு. போறான் பேத. அச்சி, பாய முடிக்குமா? என்னதான்
இல்லடா, எங்க போற? இப்படி மரத்தடி குளத்தடின்னு சுத்தாம படிச்சவனா லட்சணமா வீட்டுல இருந்தா? வீட்டுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரியும். காட்டுக்குள்ள வாழ்ந்தவன் தான் நாட்டுக்கே வரைபடம் கொடுத்தான். நீ காலேஜில் படிச்சா மட்டும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியோ? இச்சலைக்கு வந்த வாழ்க்கை வேண்டாம் நமக்கு. அது கோபத்துல போய் ஒட்டிக்கிட்டா மட்டும் வேற பேர் வந்துடாது. எச்சலா எச்சலா தான். அப்பா, நீங்க ஜான் வயிற்ற தான் பாக்குறீங்க, நான் சமுதாயம் வயர்றதுக்கு பாக்குறேன். ஏய், உன்னை பத்தி ஊர் பெருமையா பேசினா எனக்கு சந்தோஷம் தாண்டா. ஆனா நீ செய்யற ஒவ்வொரு காரியமும் கேவலமா தாண்டா. உண்மைகள் சில சமயம் கேவலமா தான் தெரியும். கை நனைஞ்சாதான் மீனை பிடிக்க முடியும். கவிச்சு அடிக்கிறேன்னு பார்த்தா ருசியா சாப்பிட முடியாதுப்பா. என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியலையே. நேரம் வரும்போது சொல்றேன், இப்ப சொன்னா உங்களால ஜீரணிக்க முடியாது. சரி சரி, நேர வீடு போய் சேர்ப்போம். நீங்க என்ன சொல்றானே புரியல. காலேஜில் போய் படிச்சானே, ஒருவேளை இவன் சரியா படிக்கலையோ? எந்த குறையும் தெரியாம வளர்த்துட்ட என் தங்கச்சியே ஒரு நல்ல இடத்துல வாழ வைக்கணுங்கிறதுதான் என் ஆசை. கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. உங்க மனசு போலவே ரொம்ப நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. ஐயா குடும்பத்துக்கு வந்தவங்க அழுததா சரித்திரமே கிடையாதுங்க. அப்பாவும் பிள்ளையும் குடும்பத்துலதான் ரெண்டு, மனசுல ஒண்ணுங்க. ஆமாங்க, அவ்வளவு பொருத்தம். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. மாப்பிள்ள வரலையா? அம்மாவுக்கு உடம்பு சௌகரியம் இல்ல, கூடவே இருந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. தம்பியோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன், நீங்க பாருங்களேன். படத்தை பார்த்தா பிள்ளைய பார்க்க வேண்டியது இல்ல, படிச்சவன் நல்ல பழக்கம் உள்ளவன். கேட்கணுமா? கூடவே நான் இருக்கேனே. அப்போ சம்மதம் தானே? சம்மதம். வாங்க சாப்பிட போல. ராணி, மாப்பிள்ள போட்டோ பாருமா. என்ன, சந்தோஷம் தானே? போங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி. இப்ப நாங்க போயிட்டு வரட்டுங்களா? என்ன அவசரம்? தங்கி இருந்து நடக்க இருக்கிற திருவிழாவை பார்த்துட்டு போலாமே. என்ன யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, அம்மாவுக்கும் உடம்பு சௌகரியம் இல்லாம இருக்கு, அதை பத்தி தான் யோசிக்கிறேன். என்னங்க சம்பந்தி ஏதோ சொல்றாரு, தங்கிட்டு தான் வாங்கல. அப்ப ஒண்ணு செய், ஊருக்கு போய் விவரங்களை எடுத்து சொல்லி பையனை இங்க அனுப்பி வை. அப்படி ஏதாவதுன்னா உடனே எங்களுக்கு தங்கி அனுப்பி. சரிங்க. கேட்கணுமா? நான் தான் கூடவே இருக்கேன். ஏய் முனியா, அடுத்த திருப்பில் இருக்க நம்ம மச்சு விட்ட இவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வை. ஆகட்டீங்கம்மா. ஆ, இந்தாப்பா காசை கூட. ஆ முனியா, வண்டியை நிறுத்தல. இந்தா சீக்கிரம் காசை கூட. சீக்கிரம். முனியா, அங்க என்ன கூட்டமா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க. சும்மா சொல்லப்பா. இல்லையாவே, தண்ணி விக்கிறாங்க ஊர்ல. தண்ணிக்கு அவ்வளவு பஞ்சமா? ஐயா, தண்ணி தான் இது ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கீங்களே, என்ன குறைச்சல்? இது சாராயம் விக்கிறாங்க. சாராயமா? இதெல்லாம் பெரிய அநியாயமா இருக்கு. அம்மா, உங்க ஊர் தலைவர் இதெல்லாம் கட்டிக்கிறது இல்லையா? ஐயோ, இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சா கட்டி வச்சு தோலை உரிச்சிருவாருங்க. இவங்க யாரும் வெளியூருக்காரங்க போல இருக்கு. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறனாலதான் என் மாதிரி ஆளுகளுக்கு மரியாதை இல்லாம போச்சு. ஆமாங்க ஆமாங்க. இவங்களை எல்லாம் கடைபடத்துல ஏத்தணும், அப்பத்தான் கண்டியமாவது மிச்சப்படும். ஆமாங்க. ஆமா, இவன் யாரு? அவன் நம்ம நாச்சியார் வெட்டி நாகப்பங்க. ஓ, அவனா? உடல்ல ஆடுபாடு வச்சுக்கிட்டு தெரிஞ்சான். அவன் தாங்க அவனா. அந்த தொழில நஷ்டம் ஆயிடுச்சுன்னு இந்த தொழிலுக்கு வந்துட்டான். நல்ல தொழில்காரன். அதான் அவனை சுத்தி அவ்வளவு கூட்டமா இருக்கு. எங்க தொட்டு பேசிக்கிட்டு எல்லாம் காரியமா தாண்டா. புரியடா, புரியடா. ஐயோ, புரியடா. ரெண்டு பாட்டில் யாருக்கும் தெரியாம ரெண்டு பாட்டில் சாராயம் ஆயிட்டு வந்து. இது பெரிய முடாமலிக்கு போல இருக்கு. இருக்கும் கொண்டாட போறது. ஏண்டா என்ன ஏமாத்துற? என்ன சொல்றான்? அடிச்சா பொழுதுவான்னு சொல்றான். அப்ப அடிக்க.
உண்மையான ஊமைக்கு பல அதிகம் போல் இருக்கு. பண்ணையரையா சொத்துக்கா ஊமையா நடிக்கிறான். இவனை கொஞ்சம் கவனிங்க. யாரா நீ? வாய் வராத நடிக்கிறியா? இந்த ஊர் சட்டத்துக்கு தெரியுமில்ல, விஷம் கொடுத்து கொண்டுடுவேன். பேசுன உரிச்சிருவேன். ஏற்கனவே உங்க இடத்துல யாரும் பேரன் இப்படி வாட. நல்லா பார்த்து சொல்லு. வரலாற்றில் வைக்கப்படும் ஒரு கேவல கைவப்பம் என்று கூறிய மகான்களின் வார்த்தைகள் உண்மையாக்கப்பட்டிருந்தார். ஊருக்கு தூரத்தில் ஒரு ஜாதி, ஊருக்கு மையத்தில் ஒரு ஜாதி என்ற பிரிவினை நீடித்திருக்குமா? அவர்கள் கண்ட அந்த அறிவுலகம் இங்கு நிஜமாகி இருந்தால் ஆண்டவன் முன்னே ஒரே மனித வர்க்கம், உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என இரண்டு வேஷத்தில் வாழ்ந்திருக்க முடியும். காலம் வேகமாக மாறிக்கொண்டிருப்பது போல் ஜாதிகளும் வேகமாக வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. சமூக அந்தஸ்து, சமூக நியாயங்கள் என்ற போர்வையில் தாழ்ந்த ஜாதி உயர்ந்த ஜாதி இன்னும் தளிர்விட்டு வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எல்லாம் சமம், எப்போதும் சமம் என்பது உண்மையாயிருக்குமே. ஆனால் எனது இயக்கங்களின் தாக்குதல் அவள் நெஞ்சிலே பூக்களாய் வளர்ந்திருக்கும். அந்த பூங்கொடியும் என் மேல் பறந்திருக்கும். இன்று அவர்கள் தோள்களிலே விழுந்த மாலைகள் என் தோள்களிலும் விழுந்திருக்கும். அந்த ஜாதி பூக்களின் ஆராதனைகளில் நானும் அவளும் இந்த சமூகத்தின் மணிமுடியாய் அலங்கரித்திருப்போம். ஆசை ஊர்களிலே நாள்தோறும் பவனி வந்து கொண்டிருப்போம். இருதோள் சேருமே, வெக்கம் வந்து இவள் கண்ணில் முத்தம் கொஞ்சும், பூஜாதிகள் எங்கள் வாசல் வரும். இருதோள் சேருமே
சமுதாயத்தின் எத்தனையோ ஆண்டுகளாய் எண்ணற்ற மகான்கள், மேதைகள், அறிஞர்கள், கலைஞர்கள் சொல்லிய ஜாதி ஒழிப்பு தீண்டாமை அத்தனையும் புத்தகமாய் அறைகளிலும் சுவரொட்டிகளாய் தெருக்களிலும் தன் பயணத்தை முடித்துக் கொண்டது. சமூக புரட்சியின் அறிவாயுதங்கள் ஜாதிய சப்பங்களால் தீண்டப்பட்டு ஆங்காங்கே குத்துயிரும் கொலை உயிருமாய் எட்டி பார்த்துக் கொண்டிருக்கின்றன. மேதைகளின் விவேக வார்த்தைகள் எல்லாம் மேடை மனிதர்களின் ஜால பேச்சுக்களாய் முடிந்துவிட்டன. மாறுந்த வித்தியாசங்கள் ஒரு நாள் வேறுபட்டுத்தான் போய்விடும். இருக்க முடியல பாப்பா. இனியும் வேணுமா? ஐயோ அள்ள அள்ள குறையாத அமுத கலசமாச்சு உன்னோட. எது கேட்டாலும் தருவியா? அப்படின்னா சாயங்காலம் 4 மணிக்கு தவுக்கு தோப்பு பக்கம் வருவியா? மற்றதெல்லாம் அங்கே பேசிக்குவோம். நான் வரட்டுமா? ஐயோ எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறீங்க. நான் வரட்டுமா? நான் வர்றேன், நான் வர்றேன்.
கரெக்டா வந்துட்டியே, இப்பதான் வந்தியா? உங்களுக்காகவே ரொம்ப நேரம் காத்திருந்தியா? ஓகே, இந்த பாரு தங்கச்சி, நான் சொன்ன மாதிரியே அவ்வளவு சொத்து அந்த ஊமைக்குத்தானா? கிழவிக்கு வயசாயிடுச்சு, சீக்கிரம் போய் சேர்ந்துரும். கல்யாணம் ஆன பிறகு ஊமைதானே தலையில தட்டி அனுப்பிச்சு புட்டு எல்லா சொத்தையும் ஓம்பே இருக்கே எழுதிடலாம். நம்ம ஊருக்காரங்க தப்பித்தவர் அந்த ஊருக்கு வந்து நான் ஊமை இல்லைன்னு சொல்லிட்டா அவ்வளவுதான், அந்த ஊர் பண்ணையாரி எனக்கு விஷம் கொடுத்த கொண்டுடுவாரு. இந்த பாரு, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. கட்சி மாறுற மாதிரி டபக்குன்னு ஊமையான ஒரு மாப்பிள்ளைய கட்டத்தான் நான் ஊமையா நடிச்சேன் அப்படின்னு சொல்லிட வேண்டியதானே? யாரு என்ன கேட்டாலும் பதிலே பேசாத, நான் பேசிக்கிறேன். யாராவது இந்த புள்ள அப்படின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்காத, ஏன்னா ஊமைக்கு காது கேட்காது. பொண்ணு பாக்குறவங்க பாட சொல்லுவாங்களே? ஊமைய பாட சொல்றவன் மடையம்மா. ஒருவேளை பாட சொல்லிட்டாங்கன்னா? எப்படியாவது ஊமை பாஷையில அட்ஜஸ்ட் பண்ணி பாடிடுறேன். பையன் கிளி கிளின் இருக்கான், குழு குழுன்னு பொண்ணு வந்தா நல்லா இருக்கும். அதுதான் தேட சொல்லி இருக்கேன். சொல்லி இருக்கீங்களா? வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் அம்மா. உட்காருமா? ஐயா யாரு? ஊமை பண்ணு வேணும்னு தரகர்கிட்ட சொன்னீங்களா? ஆமா. இது என் தங்கச்சி, வாய் பேசாத ஊமை, கூட்டிட்டு வந்திருக்கேன், புடிச்சிருக்காருன்னு பாருங்க. பொண்ணு புடிச்சிருக்கான்னு பாரு. உனக்கு பிடிக்கலாம் விட்டுறா. அடிக்கிறானே பொண்ணு பிடிக்குது போல் இருக்கு. ஆடு கருப்பா இருந்தாலும் மூக்கு முழியுமா அழகா இருக்காரு. கடவுள் இப்படி ஊமையாக்கிட்டாரு. அவ்வளவு அழகான பொண்ணை இவன் கட்டுறதா? எப்படியாவது நம்ம பக்கம் சாச்சிரம். பொண்ணுக்கு பாட தெரியுமா? ஏங்க ஊமை, அது என்ன சொல்லி பாட போகுதுங்க? என்ன இருந்தாலும் சபையில பாடினா அது ஒரு மதிப்பு தானுங்களே. ஆமா, அது ரெண்டுக்கும் காது கேட்காது. பாட்டை யாரு கேட்கறது? நாம இருக்கிறோம்ல. பேப்பேயா பாடுதான். ரொம்ப புரிஞ்ச மாதிரி சிரிக்கிறான் செவிட்டு பையன். பொம்பளைய பாத்துட்டான்ல, புரியாம தடுமாறான். பொண்ணு இங்கேயே இருக்கட்டும், ஒரு நல்ல நாள் பார்த்து முகூர்த்தத்தை வச்சுக்குவோம். வச்சுக்கிறோம். ரொம்ப சந்தோஷங்க. கிணறு வெட்டது ஊத வரணுங்கிறதுக்காக இல்ல. என்னடா வீட்டுக்குள்ள இருந்தவ இப்படி பேசுறானே நீங்க நினைக்கலாம். அந்த குடும்பத்தை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். என்ன ஆகிறது? அதுக்காக உங்க வாக்குறுதியை கெட்டிப்படுத்த என் வாழ்க்கையை சுண்ணாம்பு கலவையா ஆக்க போறீங்களா? நான் உன்ன கேக்குறேன், உங்க கௌரவத்துக்கும் அந்தஸ்துக்கும் எல்லாரையும் பலிபீடத்துக்கு கொண்டு போறது போல என்னையும் கொண்டு போக போறீங்களா? அதுக்கு அந்த ராமாயி மாதிரி எனக்கு விஷம் கொடுத்து சாகடிக்கிறேன். அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உன்ன கூட அடிச்சிட்டேன் பாத்தியா? வார்த்தை கூட தவறாம வாழணும்னு ஆசைப்படுறேன். எல்லாம் நடக்கிறபடிதான் நடக்கும். மாமா போல முனியா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, கவர்மெண்ட் வேலை வர்ற வரைக்கும் சும்மா இருப்பானேன்னு தான்
அட இவன் போய் கவர்மெண்ட் வேலை செஞ்சு கிளிக்க போறானாக்கும். உன்னே தலைவர் வர சொன்னார். அட இன்னைக்கு இல்லப்பா, வெள்ளிக்கிழமை. அப்படியே உன் பையனை அனுப்பி வை. கல்யாணத்துக்கு விறகு உடைக்கணும், பந்தல் போடணும். என்ன யோசிக்கிற? உன் பையன் கலெக்டருக்கா படிச்சிருக்கா? அனுப்பி வை. வாடா, ராணி கல்யாணத்துக்கு ஊரே அலங்கரிக்கணும், வேலை நிறைய இருக்கு, சீக்கிரம் வந்து சேரு, நான் வர்றேன். அம்மா, ரணி, அம்மா ரணி,
கொஞ்சம் அவரை கொண்டுட்டீங்களா? அவரா? யார் அந்த அவர்? அதான் தங்கமணி. தங்கமணியா? ஒரு சேரிக்காரனுக்கு மரியாதை கொடுக்கிற அளவுக்கு நீ மாறிட்டியா? ஆமா, இந்த மரியாதை மனிதனுக்கு தான், ஜாதிக்கு. ராணி, எதா பேசுற? நேரம் வந்துட்டு உங்க முன்னாடி நான் தலை நிமிந்து பேசுறேன்னா அதுக்கு காரணம் அவர் தான். நல்ல நேரத்துல அவர் தெய்வம் மாதிரி வந்து என்ன காப்பாத்துறாரு. அதை என்ன நம்ப சொல்றியா? ஆமா, நாலு பேர் சொல்றத கேட்டு பழகி போன உங்களுக்கு நான் சொல்றத கேட்டு நம்பிக்கை வருமா? இங்க நடந்த அசிங்கத்துக்கு நாலு பேர் அழைச்சிட்டு வர முடியுமா? அந்த நாச்சியார் பட்டி நல்லவரு என்ன நாயகியாக்க பார்த்தார், அத சாட்சியோட கேக்குறீங்க. நல்லா இருக்குல்ல? நீங்க கத்துக்கிட்ட பஞ்சாயத்து வழக்கு உயர்ந்த ஜாதி போகல, தேனி மட்டும்தான் உட்காரும் நினைக்காதீங்க, நீயும் உட்காரும். முடியாது, என் மகன் இன்னும் உயிரோட இருக்கிறான்னு பெருமைப்படுறான். இனி அவன் இந்த ஊருக்குள்ள இருந்தா எங்க பார்த்தாலும் சுட்டு புசிக்கிடுவேன். ஏன் போகணும், எதுக்காக போகணும்? இந்த ஊரை விட்டு போற அளவுக்கு நான் என்ன கேவலமா நடந்துக்கிட்டேன்? தலைவர் சொல்லிட்டாருடா, அவர் சொன்ன எல்லாம் சரியா இருக்கும்டா. தங்கமணி, என்ன ஊரை விட்டு அனுப்பிட்டு நான் மட்டும் தனியா இருக்க ஆசைப்படுறேன்னு நினைக்கிறியா? அப்புறம் ஏன்பா அவர் சொல்றபடிதான் ஆடுறீங்க? நாம எல்லாம் ஆடா மாடா, எதுக்காக ஊரை விட்டு போகணும்னு கேட்டிருக்க வேண்டியதானே? பாருங்க, என்ன நடந்தாலும் சரி நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன். மனுஷனை மனுஷனா மதிக்கணும், அதுக்காக என் உயிரே போனாலும் சரி. இங்க பாருடா, நீ புஸ்தகத்துல படிச்சதை மட்டும் வச்சு பேசுற, நான் பிறந்ததிலிருந்து பார்த்ததையும் அனுபவிச்சதை வச்சு பேசுறேன்டா. வானத்தை பகைச்சுக்கிட்டு கிழையும் பூமி எதிர்த்து வேறு விடாம வர வளர முடியாதுடா. பூமி விளையுதுன்னு யாரும் தலையை வெட்டிக்கிட்டு பூஜை பண்ண மாட்டாங்க. நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். மூலிகையா இருந்தா மருந்து குறவும், முனையிலையா இருந்தா விருந்து குறவும். நீ கிழிஞ்சு போன இலடா. கிழிஞ்சு போன இலையில தான்ப்பா கோயில் பிரசாதமே தர. இப்படியே வேண்டாம் அவரை பேசிக்கிட்டே இருந்தேன், ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. ஏ தங்கமணி, நாளைக்கு நான் செத்துட்டா எனக்கு கொள்ளி வைக்க ஆள் இல்லைன்னு ஒரு பய நாக்கு மேல பல்லு போட்டு சொல்லக்கூடாதுடா. அதுக்காகவாவது நீ உயிரோட வாழ்ந்தே ஆகணும் விடா, வாழ்ந்தே ஆகணும். போறேன், யாருக்கும் புரியாத ஒரு தீர்ப்புக்காங்க இந்த ஊரை விட்டு போறேன். உங்களுக்காக தான் போறேன். அப்பா, என்ன ஏன் நினைச்சு நீங்க சாப்பிடாம இருக்காதீங்கப்பா. ஒரு சமயம் உங்களுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டா தங்கமணி, எனக்கு கொள்ளி வைக்க நீங்களாவது உயிரோட இருக்கணும்ப்பா. உயிரோட தங்கமணி, தங்கமே. ஆசைகள் தேய்ந்ததே பூஞ்சோலையும் உள்ளானதே, நதியில் ஓடமும் சாய்ந்ததே, நனைந்ததே கண்களே. காசைகள் தேய்ந்ததே பூஞ்சோலையும் உள்ளானதே, நதியில் ஓடமும் சாய்ந்ததே, நனைந்ததே கண்களே. Thank you.
என்னும் வனவேடன் வீசும் அம்பை யார் தாங்குவார்? காலம் என்னும் வனவேடன் வீசும் அம்பை யார் தாங்குவார்? படியாமே நம்பவே முடியல. கனவா நனவான்னு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை கொஞ்சம் தொட்டு பார்க்கலாமா? வேணுங்க, எனக்கு கூச்சமா இருக்கு. ராணி, நல்லா யோசனை பண்ணித்தானே இந்த முடிவு எடுத்தேன். ஜாதி ஜனம் சம்பிரதாயம் இதிலேந்து ஒட்டுமொத்தமா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ராணி, இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். தாவே வந்தாலும் சரி, ஒரு நிமிஷமாவது உங்களோட வாழணும்னு புரிஞ்சுதான் வந்திருக்கேன். அப்பா
என்னையா சொல்றான்? கல்யாணம் தான் நடந்துருச்சு, சாவி கொத்த கொடுத்துட்டா குடும்பத்தை ஸ்டார்ட் பண்றேங்கிறான். கொடுத்துட வேண்டியதானே சுரண்டாதரா சொல்லிட்டல்ல. இவ என்ன சொல்றா? சாவி கொத்த அவ வெச்சுக்கணுமா? படி ஆச்சு, இப்பவே இப்படி இருக்காள். சாவி கொடுக்கலன்னு கதை இருந்தா அதுதான் 100 ரூபாயும் போட்டிருக்கேன். பட்டத்திற்கு போது அறுத்துடு. இவ இப்பவே இப்படி இருக்காள. இவ என்ன சொல்றா? சாவி கொத்தி வீட்டை இருக்கணுமா? படி ஆச்சு, இப்படி மாறி மாறி கேட்டா யார் கையில குடுக்கறது? ஆண் பிள்ளை ஆனாலும் ஆண் பிள்ளை, நீ தான் குடும்பத்தை நடத்தணும். இந்த குடுக்காத இவர்தான் உண்மையான பொய்யா மொழியா? ரிப்போர்ட் கொடுக்க வந்த கூட்டிட்டு வந்திருக்கேன். இவன் தான் உண்மையான பொய்யா மொழி, நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். பாட்டி நீ என்ன சொல்ற? இவன் தான் உண்மையான பேரை நம்பி வேற கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேன் உண்மையான பேரன் ஆயிடுவானா? இப்ப என்ன பண்றதுங்க? நான் சொல்றேன் இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க ஊர் விஷயம். இதுல யாரு உண்மையான பேரன் தெரியல. பஞ்சாயத்து கூட்டி உண்மையான பேரை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இல்லாதவனு நானே உங்ககிட்ட கொண்டு ஒப்படைக்கிறேன். நீங்க புறப்படலாம். நம்ம ஊர் சம்பிரதாயப்படி சாட்டையால் அடிச்சாதான் உண்மை முடிவு வரும். வைத்தியரே இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கணும். அவரோட என்னையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. நீங்க ஓமை இல்லையா? இவங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சு பிரயோஜனம் இல்ல. நேரப்படி சோறு கிடைக்கும்னு இவனுங்க சந்தோஷப்படுவானுங்க. பாட்டியோட நிலத்தெல்லாம் உழ வச்சு இவனுங்க முட்டிக்கால பேத்துருவோம். அழுத்து விடுங்க இவனுங்களை, அப்பதான் புத்தி வரும். சண்டைப்படாம வேலைய பாருங்கடா. உடையா உனக்கு பந்த கேத்துல தூக்கி போட்டு மிதிச்சு போடுவேன். ஆடி பாடி வேலை செஞ்சாலும் பெருக்காது, அதில் ஆணும் பெண்ணும் சேராவிட்டால் அழகு இருக்காது. எங்க தேடி அவனை காணலைங்க? ஏண்டா இத சொல்ல அவனை வேகமா வந்தீங்க? போங்கடா. அவ இல்லாம நீங்க வரவே கூடாது. உங்களால முடியல என்ன? அந்த செங்கோடனை அழைச்சிட்டு போங்கடா. எங்க இருந்தாலும் அவளோட தான் நீங்க இங்க வரணும். சரிங்க ஐயா. இதே ஊர் தாங்க. இந்த ஊரா? ஆமாங்க, நம்ம வடிவேல் மகன் வைரவன்.
ஏண்டா வடிவேல் மகனா நீ? என்னடா இது துணிமணி எல்லாம் கோமாளி மாதிரி? பட்டாளத்துக்கு போயிருந்தேன்ல அதனாலதான். சரி சரி போ போ, வணக்க தம்பின்னு சொன்னதுக்காக வருத்தப்பட்டுக்காதடா. அவமரியாதை செய்யறவன் மரியாதை செஞ்சுட்டு போறான். யார சொல்லியும் குத்தம் இல்லப்பா, எல்லாம் இந்த ஆடை பண்றதுதான். கந்தா, மாமா தங்கமணி எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? அந்த வயிற்றுல ஏன்பா கேக்குற? தங்கமணிய ஊற விட்டே விரட்டிட்டாங்க. அப்படியா? அவன பட்டணத்திலே விட்டு வச்சிருந்தா இப்படி எல்லாம் ஒரு நிலைமை வந்திருக்குமா? சரி மாமா, அவன் எங்க போயிட போறான்? அவனை நினைச்சுட்டான்டா நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன். மாமா, நான் இருக்கிற வரைக்கும் அவனை பத்தி கவலைப்படாதீங்க மாமா. நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காரணம் நீயும் நானும் இல்லை. நான் உன்னை விரும்பி வரப்போ நீ என்ன ஆனா நீ என்ன விரும்பி வந்த நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரிதான். ஊரை விட்டு ஓடி வந்த குற்றத்துக்காக உனக்கும் உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எனக்கும் தண்டனை தராம விட மாட்டாங்க. மரணத்தின் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையே தொடங்கியிருக்கும். சந்தோஷமா இருக்கணும்னா அப்படிதான் செய்யும். ஆனா நான் செய்ய போறதில்லை. ஏன் தெரியுமா? காதலுக்கு இன வேறுபாடு இல்லாம இருந்தாதான் ஜாதிக்கு ஒரு உலகம் இருக்காது. நாம ரெண்டு பேரும் பூசுற இந்த வரணும் நாடு முழுவதும் பரவணும். அதுக்காகவாவது நாம ஊருக்கு போகணும், வாழ்ந்து காட்டும். மாமா, உங்க மாதிரி பயந்துகிட்டு இருந்தா வீட்டுக்கு ஒரு ஆளா சோத்துக்கு கரியா பகாசுரனுக்கு கொடுக்கல, அது மாதிரி கொடுக்க வேண்டியதுதான். போட பைத்தியக்காரன், எத்தனையோ பெட்டிஷன் கொடுத்தாச்சு, எந்த நடவடிக்கையும் இல்லை. இங்க பாரு, இந்த காலத்துல காசுக்கும் செல்வாக்குக்கும் தாண்டா மரியாதை. நீ பட்டாளத்துக்கு போயிட்டதுனால இந்த கிராமத்து பழக்கத்தையே மாத்திடலாம்னு நினைக்கிறியா? அதுதான் இல்லை. ஏய்,
குட்டைய குழப்பி மீனை பறந்துக்கு கொடுக்கற மாதிரி நீ போலீஸுக்கு போய் நம்ம உயிரை எல்லாம் தலைவருக்கு கொடுக்கணுங்கிறியா? பாருடா, ஊரை விட்டு போன என் மகன் திரும்பி வர்ற வரைக்கும் நான் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதான் முடியாது மாமா. தலைவர் தங்கச்சி ஊரை விட்டு போயிடுச்சு, ரெண்டு பேரும் சேர்ந்துதான் போயிருக்கணும்னு தலைவர் ஊர் ஊரா தேடிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு முன்ன நாம போலீஸுக்கு போகலன்னா இந்த வட்டாரமே மிஞ்சாது. அதனால நீங்க 1000 சொன்னாலும் சரி, நான் போலீஸுக்கு போகத்தான் போறேன். எஸ்ஐய அழைச்சுக்கிட்டு வந்து தலைவரை தண்டிக்கத்தான் போறேன். உனக்கு என்னப்பா, நீ வாட்டுக்கு சொல்லிட்டு பட்டாளத்துக்கு போயிடுவ, உதை வாங்கி சாகப்படுறது நாங்க தானே. அது மட்டுமா, நல்ல நாள் பெரிய நாளைக்கு அவங்க போடுற சோறு கூட இல்லாம போயிட போகுது. இந்த மாதிரி புத்திகளை முதல்ல நிறுத்துங்கடா, அப்பதான் நீங்க எல்லாம் உருப்படுவீங்க. மாமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டான நான் பட்டாளத்துக்கு போறதில்லை. வரேன் மாமா, போலீஸோட வர்றேன். புதுசா ஊரை உண்டாக்க பாக்குறாங்க, அது இந்த நாட்டிலேயா முடியும்? அதான் நடக்கணும்னா மறுபடியும் கற்காலம் பிறக்கணும். Thank you.
தலனமிந்து வாழ்ந்த என்னை தலைக்குனிய வச்சுட்டு கல்லுக்குள் தேர மாதிரி கண்ணுக்கு தெரியாம இருந்துட்டு அம்மா. ஊர் நியாயத்துக்கும் குடும்ப கௌரவத்துக்கும் முத்து வடகநாதர் பரம்பரைக்கும் களங்கம் வராம இருக்கணும்னா நீ சாகணும். எனக்கு தெரியும் காலம் சறுக்கும் போது காலும் சறுக்கும். உன் கூட பிறந்த குற்றத்துக்காக நானே உனக்கு விஷம் கொடுக்கிறேன். நீங்க எனக்கு கொடுக்கிற தீவிரத்தை மனப்பூர்வமா எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் சின்ன குழந்தையா இருந்தப்போ வாழைப்பழம் தின்னா வாய் வலிக்கும் போன்னு நீங்களே மென்று எனக்கு ஊட்டி விடுவீங்களே,
அந்த கையால இந்த விஷத்தை வாங்கி சாப்பிட நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். கிடைக்காம எறும்பு கிடைக்காம என்ன காத்து போல தொட்டி கட்டி துணியில நடப்பழகி ஆறாரோ பாட்டு பாடி என்ன வளர்த்தீங்களே, அந்த ஞாபகம் எனக்கு வருதுங்களே. ஆண்டவனால கூட தர முடியாத வாழ்க்கையே நான் உனக்கு தந்துட்டம்மா, நான் உனக்கு தந்துட்டம்மா, நான் உனக்கு இருதோள் சேருமே வெக்கம் வந்து இவள் கண்ணில் முத்தம் கொஞ்சும் பூஜாதிகள் எங்கள் வாசல் இருதோள் சேருமே.